ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து சாட்டர்டே வீக்கெண்டுக்கான எபிசோடு தான். 26th அக்டோபர் சேது சாரோட எபிசோடு. இது ஒன்று வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு என்ன சொல்வார்னா, ஒரு விளையாட்டு அது கொடுக்குற அழுத்தம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்னொரு மனுஷனை வெளில கொண்டு வருது. ஸோ அதில் அவங்க என்ன கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க, அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு அது வந்து அந்த ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு போகிறது தான் வந்து இந்த விளையாட்டோட இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதை வந்து அவர் கல்லாஞ்சி அப்படிங்கிற ஒரு கவிஞரோட ஒரு அழகான கவிதையிலேருந்து சொல்லுவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் வந்து நல்ல பலகு அப்படின்னு சொல்கிறதுல அது வந்து ஒரு தச்சனோட பார்வை. இதே வந்து ஒரு பலகையை வந்து நல்ல மரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கவிஞரோட பார்வை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அதான் ஹாட் வாட்டரில் வந்து நம்ம முட்டையை போட்டோம்னா அது என்ன ஆகும், கொலன்னு இருக்க முட்டை ஹார்டாயிரும். அதே வந்து ஹார்டாக இருக்க உருளைக்கிழங்க நம்ம ஹாட் வாட்டரில் போட்டால் அது கொலன்னு ஆயிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மனுஷன் வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவனோட உண்மையான சுயரூபம் வெளில வருது, அவனோட இன்னொரு விதமான அவனோட பர்ஸ்பெக்டிவ் வெளில வருது. அப்போ வந்து அதில் என்ன கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும், அதை அந்த கரெக்ஷன்ஸை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து அந்த மாற்றத்துக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்லுவார். ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் தான் வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அந்த ரியாக்ஷன் மூலமாக நமக்குள்ளே இருக்க இன்னொரு ஒரு விதமான ஒரு குணம் வந்து வெளில வரும். ஸோ அதில் என்ன கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்ல வருவார். ஓகேங்களா? அது நல்லா இருந்தது, அவர் சொன்ன விதம் அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரைடே எபிசோடு தான். ஃப்ரைடே எபிசோட் பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரைடே எபிசோடில் சாச்சனா, அதுக்கப்புறம் வந்து சாச்சனா, அப்புறம் வந்து சௌந்தர்யா, தர்ஷா குப்தா, இவங்க மூணு பேரும் வந்து இவங்க பாய்ஸ் டீம் கூட சத்யா, ஜெஃப்ரி, முத்து அங்கே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து சாச்சனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பாங்க, இந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்து கேர்ள்ஸ் டீமில் கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, பாய்ஸ் டீமை கம்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஆல்ரெடி பாய்ஸ் டீமில் வந்து ரவி சார் வந்து வெளில போயிட்டார், அப்புறம் ஆர்னவ் ப்ரோவும் வெளில போயிட்டார். ஸோ யார் வெளில போவாங்கன்னு ப்ரிடிக் பண்ண முடியாத பட்சத்தில் ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட் வந்து நம்ம விட்டுறாமல் இருக்கணும்னா ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டை நம்ம சேவ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த வகையில் பவித்ராக்கு நம்ம இந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான், அந்த க்ரைட்டீரியா தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சாச்சனா சொல்லுவாங்க. நானும் சொன்னேன் சௌந்தர்யாக்கும் தர்ஷாக்கும் கொடுக்கலாம், அவங்க தான் டேஞ்சர் ஜோன், ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சாச்சனா சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கிற சௌந்தர்யாவும் இவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, தர்ஷாவெல்லாம் கூட ஆமாம் அங்கே வந்து ஒரு நாலு பேர் டிசைட் பண்ணுறாங்க, அதுதான் அதுலேயும் வந்து சுனிதா, ஜாக்லின்லாம் வந்து பேசவே விட மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சாச்சனா சொல்லுவாங்க. ஸோ வந்து அப்போது ஆமாம்மா சுனிதா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு வாயத்தை சொல்கிறதுக்காக இதை வாய் எடுப்பாங்க, அப்புறம் வந்து சொல்ல மாட்டாங்க சௌந்தர்யா. ஸோ தர்ஷா குப்தாவும் சொல்லுவாங்க, அவங்க சுனிதாக்கு எம்எல்ஏ என்னதான் கோவமோ தெரில, போன வாரம் வீக்கெண்ட் எபிசோடில் கூட என்னை வந்து பச்சை பச்சையாக போய் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இவங்க பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் கிட்ட கேர்ள்ஸ் டீமில் நடக்கிறது எல்லாத்தையும் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க ஃபுல்லாக. நியாயமாக அது செய்ய வேண்டிய வேலை பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான், அதை வந்து அவனோட வேலையை இவங்க ஈஸி பண்ணுற மாதிரி இவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து மற்ற எல்லாத்தையுமே வந்து ஒப்பிச்சிடுறாங்க, கொட்டிடுறாங்க. இதில் சாச்சனை எந்த சைடுனே தெரியல. ஒன்று சௌந்தர்யா தர்ஷாவது கடுப்பில் இருக்காங்க, அதனால் அவங்க பண்ணுறாங்க. பட் ஆனால் இவங்க சாச்சனை என்ன பண்ணுறாங்கனே புரியல. ஓகேங்களா? அப்போ வந்து சத்யா சொல்வார், முத்து சொல்வார், ஆமாம் இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், இது என்ன இப்படி யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து இது வந்து அவங்களுக்கு கேமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். இன்னொன்று சுனிதா பற்றி சொல்லும்போது, சுனிதா வந்து அன்ஷிதாவோட ஃப்ரெண்டுனால எப்போ பார்த்து அன்ஷிதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன்னா சாச்சனோட அந்த சம்மந்தி அந்த இந்த விஷயம் ஆச்சு இல்லைங்களா, அந்த 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 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிக்கில் அது சரியாக கொடுக்கல அப்படின்னு. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க அன்ஷிதாவும் சுனிதாவும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக. அதே வந்து ஜாக்லின் வந்து சௌந்தர்யாக்கும் எனக்கும் அதை சாச்சனா சொல்லுவாங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணால் என்ன சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்வாங்க. ஆமாம்மா சுனிதா வந்து அன்றைக்கே வந்து அந்த டாஸ்க் விஷயத்தில் அவங்க வந்து டக்குன்னு மாற்றி பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சத்யா வந்து அந்த தங்கமணி கேரக்டரில் இருக்கும் சுனிதா கார்னர் பண்ணதை அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து இந்த பாய்ஸ் குரூப்பில் ஜாக்லின் இவங்கெல்லாம், ஜாக்லின் அப்போ சுனிதாவை பற்றி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இது பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுனிதாவும் பவித்ராவும் உள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. யாரை பற்றினா, அது சௌந்தர்யாவை பற்றி. சௌந்தர்யா வந்து இன்னும் மாறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பவித்ரா கிட்ட வந்து சுனிதா சொல்லுவாங்க. அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க கொஞ்சம், ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட இது வந்து நம் டீமை பற்றி அவங்களுக்கான ஒப்பீனியன் மாறவே இல்லை, இல்லை அவங்களுக்கான அதை ஒரு சாரி சொல்லி சரியாகலை அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் சௌந்தர்யா பற்றி, பார்க்காதவங்க அது போய் பாருங்கள்.
அதுதான் அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்க மாறவே இல்லை இன்னும், சௌந்தர்யா அவங்களுக்கு செஞ்சது அவங்க ரியலைஸே பண்ணல அப்படிங்கிற மாதிரி. தர்ஷா இப்போ மாறிட்டு இருக்கா, ஓகே தான், நல்லா தான் பண்ணிட்டுருக்கா, பட் ஆனால் கொஞ்சம் இரிட்டேட்டிங் தான் இருந்தாலும் ஆனால் இப்போ கொஞ்சம் பிடிக்குது எனக்கு அப்படின்னு தர்ஷா பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் பவித்ரா ஸ்பெசிஃபிக்காக அருண் பற்றி கேட்பாங்க. அருண் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அருண் வந்து குழந்தை மாதிரி, நான் ஃபஸ்ட்டு அவன் வந்து ஆட்டிடியூட் நினச்சேன், ஆனால் இப்போ பார்த்தா குழந்தை மாதிரி ப்ளஸ் வந்து ஆர்வக்கொள்ளாரு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்குவாங்க இவங்க அருண் பற்றி பேசி பவித்ரா. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து, தர்ஷிகா பவித்ரா ஜாக்லின் மூணு பேரும் இன்னொரு இடத்துல உட்காந்து யார் எலிமினேட் ஆவாங்க இந்த வாரம் அப்படின்னும்போது, ஜாக்லின் சொல்லுவாங்க, நான் தர்ஷா அப்புறம் வந்துட்டு சௌந்தர்யா இவங்க மூணு பேரில் தான் யாராவது இருக்கும் அப்படின்னும்போது, இருக்கிறதே மூணு பேர் தானே, அன்ஷிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்ஷிதா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து அன்ஷிதா அங்கே இருக்க மாட்டாங்க, இவங்க பேசும்போது தான் அன்ஷிதா பற்றி இவங்க பேசுவாங்க. அப்புறம் கிச்சனில் மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, அப்புறம் தர்ஷா, முத்து, சாச்சனா, ரஞ்சித் இவங்க எல்லாம் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு வந்து நைட் அது மிட் நைட்டு கேர்ள்ஸ் டீம்லாம் சமைக்கல போல இருக்குது, இருந்த சாதம் ஏதோ வந்து இவங்க சாப்பிட்டாங்க போல், தர்ஷா அவ்வளோ தக்காளி சாதம் இருந்தது நான் சாப்பிட்டேன் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஜெஃப்ரி தூங்கிட்டு இருந்தார் போல். ஸோ வந்து நைட் வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா எதுவுமே சமைக்கல அப்படின்னும்போது அவர் கேட்பார், ஜெஃப்ரி ஏன் கேர்ள்ஸ் டீம் ஏன் யாருமே சமைக்கவே இல்லை அப்படின்போது, இல்லைடா கேட்டால் எல்லாருக்குமே வேணாம் சொல்லிட்டாங்க அதனால சமைக்கலன்னு எல்லாம் தூங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இவருக்கு மட்டும் இப்போ பசிக்குதுன்னா என்ன பண்ணுறதுன்றதுல இவர் புலம்பிட்டு இருப்பார். அப்போ வந்து சொல்லுவாங்க, இப்போ எல்லாருக்கும் தேவைன்னா தான் சமைக்கிறாங்க, இப்போல்லாம் இப்போ நான் பசி நான் நான் சாப்பிடாம தூங்க மாட்டேன்னு தெரியும், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி புலம்புவார். இப்போ இந்த கோவம் தான் இப்போ வந்து சாச்சனா வந்து பக்கத்தில் வந்து அவங்க ஏதோ அவங்க பாய்ஸ் குரூப் இல்லையா, ஸோ க்ளீன் பண்ணுற சைடெலாம் பண்ணிட்டு போது தோசை ஏதோ ஊற்றும்போது அப்போ சொல்லுவாங்க, சாச்சனா அன்றைக்கே அழுதான்னு எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. அதாவது கேர்ள்ஸ் டீமில் வந்து பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க, ஃபுட்டு சரியாக கொடுக்கறதில்ல, பசிக்குது அப்படிங்கிற மாதிரி, இப்போ கூட சமைக்கவே இல்லை, மற்றவங்களுக்கு வேணும் வேணான்னு கூட யோசிக்காமல் அவங்க வரைக்கும் வேணும் வேணான்னா விட்டுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நம்மளுக்கு முழுசாக உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஸோ அவரோடது ஃபீலிங்ஸை அவர் ஷேர் பண்ணிருப்பாரு தர்ஷா கிட்ட, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஆச்சுங்களா. இப்போ வந்து ஏன் குக் பண்ணலன்னு ஜெஃப்ரி கேட்டால், அந்த விஷயத்தில் அந்த ஃபுட் பஞ்சாயத்து எப்பயுமே அந்த வீட்டில் இருக்கோங்க, அது இருக்கிறது தான், அது இருக்கிறத வச்சு சமைச்சிக்கணும், இல்லை சமைச்சதை வச்சு பார்ஷியாலிட்டி எல்லாம் இப்போ வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ணுங்கிறது ஒரு விஷயம், அது எல்லாருக்கும் எல்லா டைம்லும் ஒத்து போகாது. ப்ளஸ் வந்து அந்த ஃபுட்டுங்கிற ஒரு விஷயம் அங்கே இன்னமும் டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகமாக்கும்ன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ வந்து வெளியில் வந்து சேது சார் இதை பார்த்துட்டு சொல்வார், எப்பயுமே ஃபுட்டு பஞ்சாயத்து இருக்கும் போல் இருக்கீங்க, நம்ம உள்ளே போயிட்டு என்னென்னு கேட்போம், செல்லங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் உள்ளே போயிட்டு ஹலோ செல்லம்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவார், செல்லங்களை பார்த்துட்டு வரோம் தான் சொல்லிட்டு வந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவங்ககிட்டயே. அதுக்கப்புறம் வந்து சொல்லுவார், எல்லோரும் அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரஞ்சித் சாரை பார்த்துட்டு கலாய்ச்சிட்டு, உங்கள் ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கு சார், நல்லா வந்துட்டு மஞ்சள் கலரில் மங்களகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அடிப்பட்டதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பார். அப்போ வந்து எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி அடிப்பட்டதுக்கு ரொம்ப சாரி சார் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்கில் அடிப்பட்டதை கேட்பார். ஓகே, அதாவது அந்த இவங்க கூட என்னது தர்ஷிகா கூட கேப்டன்சி பண்ணும் செவத்துலலாம் பிடிச்சிக்குவார் இல்லைங்களா, அதை மீன் பண்ணிட்டு ஓகேவா அப்படின்னு கேட்பார். சிரிச்சுட்டு அது கலாய்ச்ச மாதிரி தான் இருந்தது. அப்புறமா வந்து அதாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, இவங்க எஸ்கே உள்ளே வந்துட்டு போனதை பற்றி பேசுவார். சிவகார்த்திகேயன் உள்ளே வந்து போனது அது நல்லா இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லும்போது, இவருமே வந்து அவரோட படம் வெற்றி அடையிறதுக்கு பிக்பாஸ் டீமுக்கான பிக்பாஸ் டீம் சார்பாக வாழ்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி விஷஸ் சொல்லிடுவார். சொல்லிட்டு வந்து சுனிதா கிட்டே போவார். சுனிதா கிட்டே போயிட்டு வந்து சுனிதா விஷால் போவார். விஷால் ரொம்ப நேரமாக அங்கே ஒரு பையன் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, விஷால் அவருக்கே புரியாது, அவர் எழுந்து நின்று சொன்னோன்னே நல்லா இருக்குங்க ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு சுனிதா கிட்ட ஆரம்பிப்பார், எப்படி போச்சு உங்களுக்கு போன வாரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். இல்லை சார் ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப பிஸியாக இருந்தோம், சிவா வந்தப்போ வந்துட்டு அது கொஞ்சம் நல்லா இருந்தது, கேக்லாம் கொடுத்தாங்க ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனுஷன் வந்துட்டு பட ப்ரொமோஷனுக்காக வந்தால் கேக் கொடுத்தாங்க ஸ்வீட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணுவார் இவர். இல்லை சார் இந்த வீட்டில் சோறு முக்கியம் சக்கரை முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆமாம் அது உண்மைதான் ஒரு வகையில். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் அங்கே எஸ்கே கிட்டே அன்றைக்கே கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, இந்த படம் ஷூட்டிங் எப்படி பண்ணீங்க, என்ன என்ன எஃபோர்ட் போட்டிங்கன்னா அவர் பேசியிருப்பார். இதில் ஆர்ஜி ஆனந்தி முத்துவும் இல்லை ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதை வந்து கூப்பிட்டு வச்சு இப்போ வந்து இவர் சொல்லுவார், சேது சார் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் கொஸ்டின் பண்ண விதம் நல்லா இருந்தது, ஒருத்தர் நம்மளேருந்து ஒருத்தர் வந்து ஒரு விதமாக ஒரு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு வெற்றிகரமான இடத்துல இருக்கும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அவர் விஷயங்களையும் அவர் என்ன பண்ணார் என்ன பண்ணிட்டுருக்காரு இல்லைனா அவரோட அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு அது ஒரு நல்ல விஷயம்தான், அந்த கியூரியாசிட்டி நமக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தால் நம்ம நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஆனந்தியும் முத்துவும் வந்து அவர்கிட்ட கேட்ட கேள்வியும் அதுக்கு சிவா சொன்ன பதிலும் நல்லா இருந்தது அப்படின்னு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து
இவங்க இவர் என்ன பண்ணுவார், எம்கே அதை முத்துக்குமரனை வந்து இன்னொரு விஷயத்துக்கும் பாராட்டுவார். என்னன்னு கேட்டால், எம்கேவா அவர் ஒரு ஆட்டிடியூட் பண்ண, ஐ மீன் அந்த கேரக்டர் பண்ணார் இல்லைங்களா, ஆட்டிடியூடாக அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவார். அது வந்து அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்போது அதுக்கு முத்து ஒரு அழகாக விளக்கம் சொல்லுவாருங்க. என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு பிபி சொன்ன அப்புறம், நான் வந்துட்டு எனக்குள்ளே இல்லாத விஷயத்தெல்லாம் சேர்த்து வச்சு அது க்ரியேட்டிவாக கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னும்போது, அவர் அந்த விஷயத்த ஆட்டிடியூடுங்கிற கேரக்டருக்குள்ளே தான் அந்த கேரக்டரை தான் கொண்டு வருவார். அப்போ இவருக்குள்ளே இல்லாத அந்த நெகட்டிவான திமிர் காட்டுறது, கெத்து காட்டுறது, ஆட்டிடியூடு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாத ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணி அந்த கேரக்டரை உருவாக்கினேன் அப்படின்னு சொன்ன விதம் இது. அவரோட ரெண்டு விஷயமாக இதை நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காருன்னு ஒன்று பார்த்தாலும், அதை அழகாக இப்போ எடுத்துகிட்டு வந்து சொல்லிடுறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தாலும், இதில் வந்து ஆனந்தி வந்து அன்றைக்கி வந்து அழுதுருப்பாங்க, அந்த கேரக்டராக இவர் ஆட்டிடியூட் காட்டிட்டாரு அப்படின்னும்போது, அந்த கேரக்டர் அப்படிதான் அப்படி இருக்கணும் தான் நான் நினச்சேன், அதனால் அப்படி காட்டினேன் அப்படின்னு அவர் சொன்னதை நியாயப்படுத்துறத இங்கே எடுத்துகிட்டு வந்து அழகாக நியாயப்படுத்துவார். ஸோ இப்போ இவர் யாருமே தப்பு சொல்ல முடியாது, அவர் அந்த கேரக்டராக தான் இருக்கார். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கேரக்டரே பண்ணியிருக்கேன், அது அந்த ஐடியாலஜியே தப்புன்னும் போது, அப்படி ஒரு தப்பான கேரக்டராக இருக்கக்கூடாது, இருக்கிறவங்க மாறணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் அந்த கேரக்டர் எடுத்தேன். அவர் அன்றைக்கி சொன்ன அதே ஜஸ்டிஃபிகேஷனை இங்கே எடுத்துகிட்டு வந்து அழகாக ஒரு அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான், ஆனால் அந்த நெகட்டிவ் கேரக்டரை நான் வந்து நெகட்டிவாக க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக இன்டென்ஷனாக தான் பண்ணினேன் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொசைட்டியில் வேண்டான்றதுக்காக அப்படின்றத அழகாக சொல்லுவார். ஸோ அவர் சொன்னதை அவர் செஞ்சதை அழகாக அவர் ஜஸ்டிஃபைவும் பண்ணிடுவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரியும் விஷாலும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறதா சொல்லுவாங்க சாருக்கு. ஓ அப்படியா அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே பாடுங்க அப்படின்போது, ஜெஃப்ரி வந்து எப்போவுமே முறைச்சிட்ருக்க மாதிரி இருக்கு அப்படின்றத கிண்டல் பண்ணுவார். என்னடா எப்போ பார் முறைச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் இன்னொன்று சொல்லுவார், நம்ம சினிமா ஃபீல்டெல்லாம் சொல்லுவாங்களே உனக்கு தெரியும்ல, கேமராமேன் கிட்டே மறைக்கலாம், கேமரா கிட்டே மறைக்க முடியாது அப்படின்போது, அந்த ஃபேஸ் காட்டி கொடுத்துருவோம்ல, அந்த எக்ஸ்பிரஷன் அதை தான் சொல்லுவார். ஆக்சுவலி அவனோட ஃபேஸே அப்படி தாங்க இருக்கு, அவனை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவன் ஃபேஸே அப்படி தான் இருக்கும் மறைக்கிற மாதிரி. அது இவர் எப்போ பாரு வாடா போட தம்பியை கலைக்கிற மாதிரி கலைச்சிட்டே இருப்பார். அது நல்லா இருந்தது. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க, ஜெஃப்ரியும் விஷாலும் சேர்ந்து. அந்த பாட்டு நல்லாயிருக்கும். அதில் ரெண்டு லைன் வந்து சேது சாருக்காகவே அவங்க வந்து அது கரெக்டாக அது லிரிக்ஸ் போட்ட மாதிரி சொல்லுவாங்க. அது பாடின விதமும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதில் வந்து அவர் அந்த ரெண்டு நாள் வந்துட்டு போகிறது மோட்டிவேஷ்னலாக இருக்குது அவரோட ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது நிஜமாகவே அப்படி இருந்தால் சந்தோஷந்தான் அப்படின்னு இவர் அவங்கக்கிட்ட சொன்ன விதமும் நல்லா இருந்தது. மற்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.